கௌதம் கார்த்திக் நடித்த தேவராட்டம் மூவியோட ரிவ்யூ இன்னைக்கு பார்ப்போம். முத்தையா டைரக்ஷனில் கௌதம் கார்த்திக், மஞ்சிமா மோகன், சூரி இவங்கெல்லாம் நடித்த படம் தான் தேவராட்டம். நார்மலாக முத்தையாவோட மூவிஸை பார்த்தீங்கன்னா அடிதடி, ரத்தம், காமெடிக்கு பஞ்சமே இருக்காது. அண்ட் இவரோட மூவிஸில் கேஸ்ட் பற்றிலாம் கொஞ்சம் ரிவீல் பண்ணியிருப்பார். இந்த மூவியை பற்றி பார்த்தோன்னா, வீட்டில் ஒரு படித்த பையன் முன்கோவத்தோட கத்தியை தூக்குனா எப்படி இருக்கும், அதுவும் அவங்களுடைய லவருக்காக அப்படின்ற கதை ஸ்டோரி பற்றி தான் இதில் பேஸ்டாக இருக்குது. ஆக்ட்ரஸ் மஞ்சிமா பற்றி பேசணுன்னா அவங்களும் அவங்க ரோலை நல்லா தான் அழகாக தான் பண்ணியிருக்காங்க. சூர்யாண்ணனை பற்றி பேசணுன்னா அவரும் காமெடிக்கு பஞ்சமே இல்லாமல் நல்லா தான் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் இந்த சம்மர் வெக்கேஷனில் ஊர் வில்லேஜஸ் சைடில் போய் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி பண்ண முடியாதவங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் இந்த படத்தை எல்லோரும் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தோடு போய் பார்க்கலாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு மெயின் பேக் போனாக அமைச்சது ஸ்டண்ட்ஸ் தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஃபைட் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டண்ட் ஃபைட்ஸ் தான் இதில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. மியூசிக் பற்றி பார்த்தோன்னா டிவான்ஸ் கே பிரசன்னா செம்மையாக பண்ணியிருக்காரு. அல்டிமேட்டாக பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் செம்மையாக கொடுத்துருக்காரு அந்தந்த டைமுக்கு தகுந்த மாதிரி. ஸோ மியூசிக் பற்றி எந்த குறையும் இல்லைங்க. அண்ட் இந்த படத்துக்கு ஸ்டூடியோ கிரீன்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இவர் கௌதம் கார்த்திக் பற்றி பேசணுன்னா இந்த படத்தில் செம்மையாக பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி அவரே சொல்லியிருக்காரு, இதுக்கு முன்னாடி கிராமத்தில் ஒரு கேரக்டர் பண்ண சொல்லி கொஞ்சம் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு. பட் இந்த படத்தில் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த நியூஸ் மட்டும்தானா, வேறு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சமீரா ரெட்டி பற்றி கொஞ்சம் பேசுவோம். அவங்க 2013 ஃபஸ்ட்டு பேபியை பிளஸ் பண்ணாங்க. அந்த ஃபீலிங்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் 2 இயர்ஸ் இப்போது வெயிட் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. அதையும் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. இப்போ செகண்ட் ப்ரெக்னென்சி ஆகியிருக்காங்க. அதையும் ஃபீல் பண்ண கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணி ஷேர் பண்ணியிருக்காங்க ட்விட்டரில். அதுக்கும் எல்லோரும் பெஸ்ட்டு சப்போர்ட்டிவ் கமெண்ட்ஸாக தான் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.